திமுக அமைச்சர்கள் இருவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளை மறுவிசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரனை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் இருவரையும் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு எதிரான வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் August 7 உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணை தினந்தோறும் அடிப்படையில் எந்தவித தலையீடுகளும் இல்லாமல் நடைபெறுவதை ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டுமென நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவருடைய மனைவி மணிமேகலை, அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், பி கே மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இரண்டு அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு நடத்த வேண்டும் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.